ஊர்ல இருந்து வரனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா போய் ஆட்டுக்கறி தான் தந்துருக்குறாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா முன்ன அப்பா காலு நல்லா இருக்கிறப்ப அப்பா தான் சைக்கிளை போய் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இப்போ அப்பாவுக்கு முடியாதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அம்மா போய் நடந்தே போய் ஜாமெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்பாவுக்கு வெத்தலை பாக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு ஆட்டுக்கறியும் தந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து அரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது என்னம்மா அரைச்சி வச்சிருக்கிறே ஏதோ சோம்பு சீரகம் குஞ்சு பூண்டு எல்லாம் வச்சு அரைக்கணும். மட்டன் மட்டன் மசாலா வாங்கினா அரைக்க மாட்டேன், அது இல்லை அது போட மாட்டேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நான் மட்டன் மசாலா வாங்கி போட்டால் கூட திட்டுவாங்க. அந்த மசாலாலாம் போடாமல் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே சோம்பு சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து பேஸ்ட் மாரி அரைச்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி தாளித்து ஊற்றிடுவாங்க. கறிப்பட்டம்மா இருக்கா? சாதம் அடுப்பில் இருக்குது. அம்மா வந்து வெங்காய தக்காளியெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க அம்மி, இந்த அம்மியில் தான் அம்மா வந்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு நான் போயிட்டு வெங்காய தக்காளி அம்மா கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போயிட்டு கறியை போய் அலசிட்டு வந்துடலாம். சரிம்மா அரைச்சிருவோம்மா. போய் அலசிட்டு வரேன். அப்பா பாருங்க காணும், ஆடை ஓட்டிகிட்டு போயாச்சு. சொல் பேச்சே விற்கிறது கிடையாது. ஒருத்தங்கன்னா தண்ணிக்கே பஞ்சம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கறியை வந்து நான் சுத்தம் பண்ணிட்டு கொடுத்துறேன். ஏமா தண்ணி இந்த கலர் இருக்கு. ஏமா அம்மா தண்ணி என்ன இந்த கலரில் இருக்கு? தண்ணி இந்த கலரில் இருக்கு. ஆற்று தண்ணி எங்க இருந்து? பாரு இடிஞ்சு விழுந்துச்சான். இங்க பாரு இடிஞ்சு விழுந்துச்சான். எதுல உள்ள? அப்புறம் அப்படிதான் உள்ள தண்ணி உள்ள பாரு இடிச்சு விழுந்துட்டா. ஆட்டுக்கறி வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ அம்மாட்டக்க கொடுத்துடலாம். நாய் பாரு, நாய் ஆடு மாடு எதுக்குமே பஞ்சம். அது எங்கம்மா பறிச்சிருந்த கருவேப்பில எங்கே இருந்தது? நான் இங்கே கண்ணு கொண்டு வந்து வச்சேனே ஏதோ துளுத்துருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கரையிலேருந்து கொண்டு வந்தேன். அங்கே இளந்த மரத்துக்கிட்ட இருந்தது. வெறும் ஆத்தங்கனுங்கன்னா தான் வந்து சுண்டைக்காக கண்ணு இருந்தது. பட்டு விட்டு பிறகு இந்த பாருங்க கண்ணு இப்போ தான் துளுத்து வந்து துளுர் விட்டு வருது. இந்த அறுக்கு பாருங்க கருவேப்பிலை கண்ணு. இது நான் வந்து ஆற்றுக்கரையிலேருந்து கொண்டு வந்து வச்சேன். இந்த ஒன்று கன்று, இது பெருசாக இந்த ஒரு கன்று. மொத்தம் ஒரு கன்று ரெண்டு மூணு நாலு கன்று கொண்டு வந்து வச்சேன். நாலுமே நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மண்ணை சூப்பர் மண்ணை எது போட்டாலுமே நல்லா துளறிட்டு வந்துடும். மழை வர மாதிரி இருக்குது பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா அரளிப்பூ, அடுக்கு அரளி ரோஸ் கலர். தேங்காய் குறும்பையா பாருங்க நாய். இந்த ஒரு நாய், இந்த ஒன்று, இந்த ஒன்று குட்டி எங்க இந்த ஒன்று. இதுக்கு தானே அம்மா சமைச்சு போடுவாங்க. இதெல்லாம் என்னம்மா பண்ணிருக்கோம் நீங்க இல்லாம நாயெல்லாம் பட்னியாவே சிரமந்தான் போ. கோழியெல்லாம் ஒன்றும் இல்லை. கோழி வளர்க்குறியா? அண்ணன் சேரம் வளர்த்தனா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்.
வாங்கி வந்து விடட்டுமாண்ணா? சரி சரி. அதுதான்ண்ணா நான் கொடுத்த மசாலாவை. சரி சரி, அது போதும். இல்லைன்னா சொல்லு, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ஆட்டுக்கொரு குழம்பு வச்சு எல்லாமே கரைசி அம்மா ஒன்றா போட்டு தாளிச்சிருவாங்க. ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நான் வீட்டு கிளம்பிடுவேன். அப்பா போய் பார்க்கலாம். சொல் பேச்சே கேட்கறது கிடையாது அப்பா. வரும் நாற்று விட்டுருக்குறாங்க. அப்பா வருங்க. அந்த அங்கே தென்னந்தோப்புள் நிற்கிறத சொல்கிறதே கேட்குறது கிடையாது. அந்த நிற்கிறத பாருங்கள், கம்பௌண்டிக்கிட்டு அந்த ரெண்டு லாரி கிடக்கிறது பக்கத்தில் நிற்கிறத பாருங்கள். கம்பௌண்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் யார் போக சொல்கிறது? அத்தி மரத்தில் காய் காய்ச்சிருக்கான் பாப்பா. அம்மா அப்பா இருக்கிற கட்டடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோடையில் நொங்கு நிறையா காய்ச்சிருக்கும், சாப்பிட்லாம். இப்போ வந்து சீசன் கிடையாது. இதுதான் அத்தி மரம். நீங்கள் பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது அத்தி நிறையா. எல்லாம் காயாக இருக்குது பாருங்கள். இதுதான் அத்தி மரம், நாட்டத்தி. நீங்கள் பாருங்கள், மரமே சூப்பராக காய்ச்சிருக்கு. எல்லாம் பழுக்கிற சீசனாக காயானது இல்லையே. இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்கு அத்தி. மரமே அந்த கிளையே ஃபுல்லாக அத்தி தான், நல்லத்தி. எந்தெந்த பக்கமெல்லாம் கிளை போகுதோ அந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அத்தி தான். இங்கே பாருங்கள், மரமே கொத்து கொத்தாக இருக்குது, பழுத்திருக்கு வேற சிலது. எல்லாம் அறபலமாக இருக்குது. பசங்க அழைச்சிட்டு இருந்தால் ஏறி பறிப்பாங்க. ஒன்று கூட பறிக்க முடியாத இருக்குது. எல்லாம் காயாக இருக்குது கிட்ட. எல்லாம் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா மரமே வந்து அத்தி வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. ஆனால் பசங்க இருந்தால் கூட வந்து பறிப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் மானம் மழை வர மாதிரி இருக்குதுப்பா. என்ன தச்சலாம் உங்களுக்கு? நீ அடங்கியே இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல. நீ பாருங்க, மட்டன் குழம்பு வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். சாப்பிட போகிற முடியாது, வாசல்லே உட்காந்து தான் சாப்பிட்றேன். மட்டன் குழம்பு, அம்மா வச்ச மட்டன் குழம்பு. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே எண்ணெய் வச்சு கொடுக்குறாங்க. பாருங்க, அலக்கு எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ அத்திகாய் வந்து பறிக்க வந்தேன். இந்த ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பழுத்து போயிடும். இப்போ வந்து எல்லாமே அறபலமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கிறேன். எல்லாம் பாருங்கள், திராட்சை கொத்து நிறையா இருக்குது. எல்லாம் பழமாக இருக்குது, ஒரு சிலது பழமாக இருக்குது. எல்லாம் வந்து அறப்பழம், செம்பழமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கிறேன்.